ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே. நம்ம தொடர்ச்சியாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிகினரா உங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து ரெண்டு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது ஒரே ஒரு உச்சரிப்பு வரக்கூடிய நிறைய எழுத்துக்கள் வந்து இருக்கு. அதுவுமே நம்ம தொடர்ச்சியா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில இந்த ஐஜிஹெச் இது மூணும் சேர்ந்து வந்தா நம்ம அதுக்கான சவுண்ட் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். அது என்ன சவுண்டு பிளஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஜிஹெச் வரும்போது நம்ம என்ன சவுண்டு கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் ஐ, அதாவது லாங் ஐ அப்படின்னு நீங்க என்னத்த சொல்றாங்கன்னா, நெடில்ல ஐயோட உச்சரிப்பு வந்து ஐ அப்படின்ற உச்சரிப்பு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஐ அப்படின்ற உச்சரிப்பு. ஸோ இந்த ஐ அப்படின்ற உச்சரிப்பு தான் இந்த மூணு எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது நம்ம சொல்லணும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வேர்ட்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நிறைய வேர்ட்ஸ்ல இந்த ஐஜிஹெச் வரும்போது நீங்க எப்படி உச்சரிக்கணும்னா ஐ. ஸோ ஓகேங்களா, ஐஜிஹெச் மூணு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து வரும்போது இவங்களை நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த ஐ இருக்காங்க இல்லையா, இந்த ஐயோட லாங் சவுண்ட், லாங் வவல் சவுண்டை தான் நம்ம சொல்லணும். ஐ அப்படின்ற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸில் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவாக வரும்போது வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஒரு டவுட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த ஐஜிஹெச் சேர்ந்து வரும்போது லாங் சவுண்டு தான் கொடுக்கணும், ஐ அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வேர்டை நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணணும்னா, ஹை அப்படின்னு ரீட் பண்ணுவோம். அதாவது ஹை, ஓகேங்களா. இதை ஹெச்சோட சவுண்டு வந்து இஹு அப்படின்ற சவுண்டு, ஓகேங்களா, இஹு அப்படின்ற சவுண்டு. ஸோ இது வந்து ஐ அப்படின்றனால என்ன பண்ணுறோம், ஹை அப்படின்னு படிக்கிறோம். இதே மாதிரி இது வந்து சை அப்படின்னு சொல்லி படிப்போம். ஃப்ளைட், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இல் ஐ டி லை இட் ஃப்ளைட் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம், நைட். ஸோ நை இட், ஸோ நைன்னு பார்த்தீங்கன்னா இன்னு கூட்டல் ஐ தான் வந்து நை, ஓகேங்களா. ஸோ நான் தெளிவாக உங்களுக்கு எப்படி வருதுன்னு புரியறதுக்காக சொல்கிறேன் பாருங்க. இன்னு கூட்டல் ஐ தான் நம்ம நைன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இங்கே இன்ன அப்படின்ற எழுத்தியது என்ன, ஸோ ஐ அப்படின்றது இங்கே ஐ மட்டுமா இருக்கு, ஜி ஹச் இருக்கு இல்லையா, ஏன்னா இட்டுன்றது டீயோட சவுண்டு. அப்போ இங்கே இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜி ஹச் மூணு எழுத்து இருக்கு, அந்த மூணு எழுத்தையும் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், ஐ அப்படின்னு உச்சரிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐன்னு உச்சரிப்பு வரும்போது இந்த ஐ ஜி ஹச் வந்து எழுதணும். அப்போ நைட். அதே மாதிரி இதை எப்படி உச்சரிப்பீங்க, லைட். ஸோ இல்ல கூட்டல் ஐ லையாகவும் இங்கே இட்டு வருது, அப்போ லைட், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்றது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், மைட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து ரைட், ஸோ ரை இட். அப்போ ரை இட் அப்படின்னா இரு கூட்டல் ஐ ரை இட். அப்போ மூணு எழுத்து தானே வரணும், இங்கே மூணு எழுத்துக்கள் இல்லையா, அதை விட அதிகமாக இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. நம்ம இங்கே ஐ அப்படின்றத எதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், இந்த எழுத்துக்கள் மூணு சேர்ந்து வரும்போது அதோட உச்சரிப்பு ஐயா வருது அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை எப்படி நம்ம படிப்போம்னா, சைட் சைட், தை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தை, அவ்வளோதான் தை. அடுத்து பாருங்க டிலைட், டி லை இட் டிலைட் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஹெச் வருது, அதோட சவுண்டு வந்து நம்ம லாங் ஐ, அதாவது நெடில வரக்கூடிய ஐயோட சவுண்டை வந்து உச்சரிக்கிறோம். ஸோ அடுத்து பாருங்க இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி படிப்போம்னா டைட், இட்டு ஐ டை இட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வருது அப்படின்னா, இட்டு கூட்டல் ஐ வந்து டை, அடுத்து இட்டு. இங்கே ஐன்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஐஜிஹெச், ஓகேங்களா. ஸோ அடுத்து இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து சைலண்ட், அப்போ இது எப்படி நம்ம படிப்போம்னா நைட். அதே மாதிரி பிரைட் டு நைட் சை, ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாமே இந்த ஐஜிஹெச்சுக்கு நம்ம வந்து ஐ அப்படின்ற உச்சரிப்பு தான் கொடுக்குறோம் அப்படின்றத தான் இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்போ நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ இதை எப்படி படிக்கிறமே, ஐக்கு தனியாக ஜிக்கு தனியாக ஹெச்சுக்கு தனியாக கொடுக்கணுமா. இப்போ ஐக்கு நீங்கள் உச்சரிப்பு கொடுக்குறீங்கன்னா ஐயோட உச்சரிப்பு ஐயோ ஈயோ, அதே மாதிரி ஜியோட உச்சரிப்பானது இக்கு, அதே மாதிரி இஜ். இங்கே ஹெச்சோட உச்சரிப்பானது இஹு.
சோ இங்க வந்து நீங்க உச்சரிப்பு கொடுக்கணும்னா ஐ இக்கு இஹு. அப்ப இது எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மூணும் செட் ஆகி வருங்களா உச்சரிக்கிறதுக்கு. அதே மாதிரி இ இஜு இஹு இஜுஹு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய பேத்துக்கு இதுல டவுட் வந்து இருந்திருக்கும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் இங்கிலீஷ் ஓகேங்களா. சோ இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு பேசிக்கா இருக்கிறவங்களுக்கான லெசன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் எனக்கு ரீடிங் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த லெசன் உங்களுக்கு போரிங்கா தான் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல கத்துக்கணும், ரீட் பண்ணணும், நான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும் அவ்வளவுதான். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி கேக்குறீங்க. இன் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா அதை பத்தின ஸ்டார்டிங் நம்ம ஐடியாஸ் பிளான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா சேனல்ல உங்களுக்கு நான் வந்து அப்டேட் வந்து கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. அதே மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்ல தான் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.